புடியதன் உரு உமை குழமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடிகன பதிவர அருளினல் மிகு கோடை வடிவினர் பயில் வழி வளமுற இறையே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷய்யர். ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்க குறிப்புகளில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பார்ப்போம். இன்றைக்கி நாளுக்குண்டான விசேஷ பலன்கள் என்னங்கிறத பார்க்க போகிறோம். 11/8/2019 ஸ்ரீவிகாரி ஆடி மாதம் 26 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம். இன்றைய திதி ஏகாதசி. காலை 10:07 வரை. பின்பு துவாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி. நல்ல நேரம் காலை 7 முதல் 8 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைக்கி தேதி 11, அதே மாதிரி ஏகாதசி. இந்த ஏகாதசி இன்றைக்கி மகாவிஷ்ணுவுக்கு பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். மகாவிஷ்ணுவுக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். அந்த அர்ச்சனை துளசியில் அர்ச்சனை பண்ணோம்னா இன்னும் மகத்துவத்தை கொடுக்கும்னு சொல்லுவாள். ஏகாதசி அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப மகிமையை கொடுக்கும். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நேற்று மத்தியானம், 2:17 இன்றைக்கி காலையில் 10 மணி வரைக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதுவும் ஏகாதசி விரதம் இருக்கிறதுக்கு. இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப மகிமையை கொடுக்கும். மகாவிஷ்ணு ஆலயத்துக்கு சென்று ஜபிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை பைரவருக்கு சாயந்தர ராகு காலத்தில் தேங்காலை நல்லெண்ணெய் ஊற்றி 2 திரியை போட்டு சிகப்பு திரியை போட்டு தீபம் ஏற்றுறது. அதே மாதிரி பைரவருக்கு பார்த்துட்டோம்னா காசுனால் அர்ச்சனை பண்ணுறது. சொன்ன ஆக்கர்ஷண பைரவராக இருந்து அனுக்கிரகம் பண்ணுவார். பைரவருக்கு வேண்டது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி நம்ம பார்த்து விட்டோம். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, ரொம்ப சிரமத்தில் இருக்கக்கூடிய வாழ்க்கெல்லாம் ஒரு ஆதரவுகள் கிடைக்கும். யாரையும் நான் பார்த்துக்கிறேன், கவலைப்படாத. இன்னொரு ஷோல்டர் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் நம்ம எதையும் ஜெயிக்க முடியுது. அது நண்பராக இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ளையாக இருந்தாலும் சரி, ஒற்றுமைகள் கூடி வரக்கூடிய நல்ல நாள். இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் பேசி தீர்க்கக்கூடியதாக இருந்துருக்கும். இடம் பொருள் வீடு மணி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. நல்ல நல்ல காரியங்கள் நடக்கும். சில நேரம் திருஷ்டி பட்டாப்பில் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். கொஞ்சம் நேரத்தில் திருப்பி அதை உணரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. மேஷராசி என்பவர்களுக்கு புதிய வாகனங்கள், அதேமாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்கள், செல்ஃபோன், எலக்ட்ரானிக் சம்மந்தமாக, கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, ஆஃபீஸுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குறதுக்குண்டான அற்புதமான தினம். உடல் ஆரோக்கிய உபாதை இருந்தவாளுக்கு ஆரோக்கியம் மேன்மை பெறக்கூடியதாக இருக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல நல்ல செய்திகள் வரும், பண வரவுகள் தேடி வரும். சில பேர் நண்பர் மாதிரி இருந்து நன்னா பேசுவா, கடைசியில் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் வினயத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கும். அதில் மட்டும் கவனம் என்பது தேவை. மேஷராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்ட எண் 7, நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, ஓய்வெடுத்து ஒரு சில காரியங்கள் பண்ணுவேன். இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கணும், புதிய முடிவுகளை தவிர்த்துக்கணும், சில விஷயங்களில் கோவப்படுறதை தவிர்த்துக்கணும். அதே மாதிரி நம்ம கோவப்பட்டு ஏதேனும் வார்த்தைகள் விடுறதா அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதே மாதிரி அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு விநாயகரை 11 முறை சுற்றி வந்து வழிபட்டால் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மிருகசீர்ஷி நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு வெற்றி உண்டு, காரியங்கள் அமோகமான பலன்கள். பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்றம் எதிர்பார்த்த வாழ்க்கை இடமாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். பண வரவுகள், ரொம்ப நாள் கடன் தொல்லையில் மாட்டின்னு இருக்கிறவா பண வரவுகள் எதிர்பார்த்தவா, ஒரு இடத்துல கேட்டிருக்கேன் இந்த பண வரவு வந்துச்சுன்னா இந்த பிரச்சனையை அடைப்பேன்னு நினச்சிட்டுருக்கவளுக்கு நிச்சயம் அந்த காரிய வெற்றி ஆகும். இனி வரக்கூடிய காரியங்களில் கடனுக்காக கடன் வாங்கிறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ரிஷபராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் யாருக்கும் தெரியாது இந்த விஷயம், அதனால் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். அது எதவாக இருந்தாலும் சரி, பண விஷயமாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்துலேயும் ஒருத்தருக்கு தெரியாமல் வீட்டில் இருக்கிறவாளுக்கு தெரியாமல் ஒரு சில காரியங்கள் பண்ணுறது நம்மளுக்கு பின் விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் அதை செய்ய வேண்டாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. மிதுனராசி நேர்களே, நினைத்த காரியங்கள் வெற்றியடையக்கூடிய நல்ல நாள். காலை நேரங்களில் கொஞ்சம் சோர்வாக இருக்கும், அதுக்கப்புறம் எல்லா காரியங்களும் அமோகமான பலன்களை கொடுக்கக்கூடிய இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இடம் பூமி சம்மந்தமாக நான் வாடகைக்கு விட்டுருக்கேன், திருமண மண்டபம் வச்சுட்டு இருக்கிறேன்,
நான் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டி விட்டுருக்கிறேன், இதில் வாடகைக்கு ஆள் வேணும், நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு பண வரவுகள் இன்னும் ஜாஸ்தி வரமாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கெல்லாம் பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மருத்துவத்துக்கு படிச்சுட்டு இருக்கிற வாழ்க்கை, அதாவது நீட் எக்ஸாமினேஷனுக்காக இனி வரக்கூடிய காலகட்டங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற வாழ்க்கை நிச்சயம் வெற்றி பெறத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இடம் விட்டு இடம் மாறுதல், இங்கேருந்து வேறு ஊருக்கு மைக்ரேட் பண்ணுறது, வெளிநாடு வேலைவாய்ப்புக்காக எதிர்பார்க்கறது, குடும்ப பிரச்சனையும் வேலைவாய்ப்பையும் ரொம்ப கலந்து யோசனையும் கவலை வருத்தங்கள் இருந்த வாழ்க்கைலாம் அதிலிருந்து ரொம்ப அழகான தெளிவுகள் கிடைக்கும். யாரேனும் பேசக்கூடிய சில விஷயம் யதார்த்தமாக பேசுவேல் அவள் சொல்லக்கூடியது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய புத்துணர்வை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினம் மிதுனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கடகராசி நேயர்களே, நிறைய விஷயங்களில் பார்த்துட்டேன்னா சில நேரங்களில் இருக்குது, யார்கிட்ட நம்ம எந்த பொருளை வாங்குகிறோம், யார்கிட்ட எந்த காரியத்தை பண்ணுறோம்னு. சில நேரங்கள் நம்மளுக்கு ராசிக்கு சேர்ந்தவா கூட சில காரியத்தை பண்ணலனா வெற்றி ஆகிடும். சில நேரங்கள் எதிர்மறையான ராசி கூட சேர்ந்து நீங்கள் பிரயாணம் பண்ணல, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணினல், உதாரணத்துக்கு அவர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டா சில நேரங்கள் அது பிரச்சனையாகவே இருந்துன்னு இருக்கும். உதாரணத்துக்கு கடகராசி என்பர் இன்றைக்கி யாரேனும் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியங்களை பண்ண இவா நமக்கு பிரச்சனை கொடுப்பாளோ, இதனால் எனக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கோ, இந்த மாதிரி பலவிதமான எதிர்மறையான யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். ஒரு சில காரியங்களுக்கு இது நடக்கும், இது நடக்காத போனால் என்னங்கிறது எதிர்மறையான காரியங்கள் நல்லது தான், அதாவது அது ப்ரிப்பேர்டாக இருப்போம். ஆனால் தேவையில்லாத எதிர்மறையான எண்ணங்கள் அப்படிங்கிறது வேண்டியதே கிடையாது. அதனால் நீங்கள் எப்பவும் ஸ்போர்ட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் திங்க் பண்ணக்கூடியவங்க தான் கடகராசி அன்பர்கள். இந்த நாள் அன்னைக்கு சில யோசனைகள் மனசில் தோணும், இருப்பினும் நீங்கள் எல்லா விஷயங்களிலும் ரொம்ப தெளிவாக இருப்பேன். கடகராசி அன்பர்கள் ஆதாயத்தோடு தான் ஒரு காரியத்தை பண்ணுவேல், அந்த ஆதாயம் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி பெறக்கூடியதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நன்மை தரக்கூடிய அற்புதமான நாள், நிறைய நல்ல காரியங்கள்லாம் எடுத்து பண்ணுவேன், இதில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுவேன், நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்பில் இருந்தவா தைரியமாக விட்டுட்டு சொந்த தொழிலுக்கு மாறியிருப்பேன், அப்படி மாறினவங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் இருக்கும், புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு பொருளை வாங்கி விற்கிறவா மத்தியஸ்தராக இருந்துட்டு இருக்கிறவா ஏஜென்சி எடுத்து படுத்துட்டு இருக்கிறவாளுக்குலாம் நல்லா பயன்கள் உண்டு. பல்பு சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, ஹார்ட்வேர் சம்மந்தமாக, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான பொருட்கள் சம்மந்தமான தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நிச்சயம் வெற்றி பெறத்துக்குனால் நல்லா, புதிய வீடு கட்டின்னு இருக்கிறவா பாதியில் தடங்களானவாளுக்கு திருப்பி தொடர்ந்து கட்டி அதன் மூலமாக பண வரவுகளும் அதன் மூலமான முன்னேற்றங்களும் ஏற்படுத்தி கொடுக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு சொந்த பந்தத்தை நம்பி ஏதேனும் பொருட்கள் கொடுக்கும்போது சற்று கவனம் என்பது தேவை. இவா கொடுத்து வச்சு பின்னாடி நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது அதை மறந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஐயோ, அதனால் ரொம்ப கவனமாக வைத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான மூன்று நிறம் அஞ்சல், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. கன்னிராசி என்பர்களை, எல்லா காரியத்தையும் ரொம்ப நிறைவாக செய்யறதுக்குண்டானதாக இருந்துட்டு இருக்கும். இந்த தினத்தில் ஒரு சில காரியங்களில் அமைதியாக செயல்பட்டு வெற்றி பெறுவேன். அதே மாதிரி பிஸ்னஸ் இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன், இதை தவிர நான் வந்து வெளியூர் இடங்களில் பண்ணணும், நான் சென்னையில் பண்ணிகிட்டு இருந்தேன், கோவையில் பண்ணணும், கோவையில் பண்ணியிருந்தேன், சேலத்தில் பண்ணணும், சேலத்தில் பண்ணிட்டு ஈரோடில் பண்ணணும், ஈரோடில் பண்ணிட்டு இருந்தால் மும்பையில் பண்ணணும், பெங்களூரில் பண்ணணும், ஹைதராபாத் பண்ணணும், இந்த மாதிரி நிறையா ஸ்டேட்ஸில் வந்து எனக்கு வந்து வியாபாரங்களை பெருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயம் வெற்றியாக இருக்கும். ஒரு கம்பெனியில் புதுசாக போய் ஜாயின் பண்ணவா, சிஇஓவாக இருந்துருக்குவா, டைரக்டராக இருந்துருக்குவா, புதுசாக ஜாயின் பண்ணவாளுக்கு நிறைய விதமான ஒர்க் ப்ரெஷர் இருந்துருக்கும். அந்த ப்ரெஷர்லேயும் நீங்கள் எல்லா காரியத்தையும் எடுத்து சுமந்து செயல்பட்டு வெற்றி பெற்றுவில் உங்களுக்கு தேவையான வேலையாட்களை ரொம்ப அழகாக சூஸியாக செலக்ட் பண்ணி அதன் மூலமாக காரிய அனுகூலியம் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான தினம். இது வேலையிலையும் சரி தொழிலையும் சரி. அதே மாதிரி பெண்கள் பார்த்துட்டோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் கவனித்து வேலையில் இருக்கக்கூடிய விஷயத்தையும் ரொம்ப அழகாக கவனித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் இன்று தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் அமோகமான பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் நான்கு நிரம்புறவன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு நினைத்த காரியத்தை சித்திக்கும் அற்புத வழிபாடு. துளாராசி நேயர்களை, பயந்து ஒரு சில காரியத்தை பண்ணாமல் இருந்துருப்பீங்க, இது பண்ணலாமா வேண்டாமா, இதன் பிரகாரம் நல்ல பேர் கிடைக்குமா, எதிர்மறையாக கிடைக்குமாங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும், அதை விட்டுடுங்க. நிச்சயம் தெய்வத்துக்கிட்ட எல்லா காரியத்தையும் ஒப்படைச்சோ அந்த காரியத்தை செயல்பட்டிங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறக்குண்டானதாக இருக்கும். திருமண காரியங்கள் கைகூடும், திருமண விஷயமாக பேசிகிட்டு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு அமோகமான பலன்கள் இருக்கும். 99% உங்களுக்கு இந்த காரியத்தில் வெற்றி, 1% உங்களுடைய பயத்தினால் அந்த காரியத்தை தள்ளிப்படுறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். துளாராசி என்பதில் அரிசி கடை வச்சுருக்கோம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி ஃபினான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, பண சம்மந்தமான விஷயங்களில் தொழில் மணி எக்ஸ்சேஞ்சர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நிச்சயம் அமோகமான பலன்கள் உண்டு, வியாபாரங்களில் அனுகூல்யம் தரும். அதுமாதிரி தங்கம், ஸ்வர்ண சம்மந்தமான தங்கம் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம யார்ட்டையாக வியாபாரம் பண்ணுறோம்,
புதுசாக யாரையா அவள் கை காமிக்கிறா அவங்ககிட்ட கொடுத்து வாங்குறதுல சற்று கவனம் என்பது தேவை. துளாராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வம் காமாஷெம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு துளாராசி என்பவர்களே. விருச்சிகராசி நேயர்களே, நல்ல நல்ல பாராட்டுதல் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த தினத்தில் இருந்துட்டுருக்கு. யாரும் பாராட்டுவான்னு ஒரு சில காரியங்கள் நீங்கள் பண்ண மாட்டேன், ஆனால் முயற்சி பண்ணி இந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடிய அற்புதமான தினமாக இருந்துருக்கும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுவேன். அதுமாதிரி லாஜிஸ்டிக் சம்மந்தமான, கார்மெண்ட் சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட், மார்க்கெட்டிங் சம்மந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பயன்கள் உண்டு. இன்றைய தினத்தில் வெற்றிகளும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியத்துக்காக பிளான் பண்ணிட்டு பிரயாணம் பண்ணும்பொழுது திடீர்னு ஒரு யோசனை, சரி போக வேண்டாம் லேட்டாகிடுதுன்னு திரும்பி வந்துடுவேன், அந்த காரியத்தை நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். தடைப்பட்ட காரியம் உங்களுக்கு நல்லது தான், வெற்றி அடையக்கூடியதாக இருந்துருக்கும். ஒரு சில விஷயத்துக்காக தான் அந்த காரியம் தடைப்பட்டது அப்படின்ற சந்தோஷம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடியதாக இருக்கும். புதிய புதிய காரியங்கள் உங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கும். முயற்சிகள் எல்லாமே நல்ல பலன்களை கொடுக்கும். நம்ம எதிர்ப்பு வரும்னு செய்த காரியம் எதிர்ப்பே வராது, நம்ம ஒன்றுமே வராதுன்னு நினச்சிட்டு இருக்க காரியம் சில எதிர்ப்புகள் வரக்கூடியதாக இருக்கும். வெற்றிராசி என்பவர்களுக்கு இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 3 நிற மஞ்சள். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு அற்புத பலன்களை தரும் வழிபாடு. தனுர்ராசி நேயர்களே, தாமதமாக ஒரு சில காரியங்களை பண்ணுவேன் நல்லது தான். இத்தனை நாள் உழைச்சி உழைச்சி கொஞ்ச நாள் நிதானமாகவும் அதேமாதிரி அமைதியாக செயல்படுறது நல்லது தான். ஏன்னா விரயம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த விரயத்தில் வேகமாக இருக்கக்கூடாது. உதாரணம், ஷேர் மார்க்கெட்டில் நம்ம விட்டாச்சு, சரி இதை போட்டு திருப்பி லாபம் சம்பாதிப்போம் அப்படி ரொம்ப ஆவேசமாக செயல்படுறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. நிதானமாக பொறுமையாக ஆழம் அறிந்து அந்த காரியத்தில் செயல்படும் போது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் ரொம்ப சேஃப்கார்டாக நம்ம இருந்துகிட்டு இருப்போம். அதனால் ஒவ்வொரு காரியத்திலையும் உங்களுடைய சைத்தன்யம், அதாவது உங்களுடைய அவேர்னஸில் அந்த காரியத்தை பண்ணலன்னா நிச்சயம் வெற்றி பெறும். அதுமாதிரி ஒரு வேலை வாய்ப்பில் இங்கேருந்து இடமாற்றம் பண்ணுறோமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பம் இருந்தால் அதை பண்ணாதீங்க. ரொம்ப தெளிவாக இருக்கும்போது அந்த காரியத்தை பண்ணுங்கள். அப்புறம் போனதுக்கப்புறம் ஐயோ நம்ம இப்போ பண்ணிவிட்டோமே அப்படிங்கிற வருத்தங்கள் இருக்கும். அதனால் தனுராசி என்பவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவாக அந்த காரியத்தை பண்ணுங்கள். சப்போஸ் எனக்கு தெரியலையா, நம்ம நேரம் எப்படி இருக்குங்கிறத ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்ககிட்ட ஒரு கைடன்ஸாக அந்த கேள்வியை கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் தற்செயலாக நம்ம யதார்த்தமாக நம்மளே யோசிச்சு யோசிச்சு சில விஷயங்கள் பண்ணுறதோடு மற்றவங்ககிட்ட கேட்டு பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 1, நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு ஹயக்ரீவர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நிம்மதியாக ஒரு சில விஷயங்களை எடுத்து பண்ணுவேன். செய்யாத தப்புக்காக சில நேரங்களில் உங்களை பற்றி பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். கேட்டுப்பேல் ஒன்றும் பேச மாட்டேன், இதெல்லாம் பார்த்தது தானே அப்படிங்கிற ஒரு மன நிம்மதி உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். அதனால் எல்லா காரியத்திலும் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அவளுக்கு உடம்பு சரியில்லை, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவளை கவனிக்க முடியல, அப்படி இருக்கும்பொழுது சின்ன சின்ன கட்டப்பேர்கள் வரலாம். அதனால் கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பண வரவுகள் வரா கடன்கள் வந்து தீர்றதுக்குண்டானதாக இருக்கும். புதிய பிஸ்னஸ் கைகூடக்கூடியதாக இருக்கும். புதிய இடம் வாங்கியிருந்த இடத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் வேலை வாய்ப்புக்காக தூரமாக சென்று வேலை செய்கிறது, அதேமாதிரி தூரமாக சென்று ஏதேனும் காரியங்கள் பண்ணுறது அமோகமான பலன்கள் இருக்கும். பழைய வாகனங்கள் கொடுத்து புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் இன்றைய தினத்தில் இருந்துகிட்டு இருக்கு. ரொம்ப நாள் வேலை வாய்ப்பில் இருந்தக்கூடிய நம்மளுக்கு மேலதிகாரியாக இருந்தவா இருந்த பிரச்சனைகள், அதேமாதிரி கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள், அதேமாதிரி சகோதர சகோதரிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள், சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகக்கூடிய தினமாக இன்றைய தினத்தில் உண்டு. இந்த தினத்தில் சில முக்கியமான நபர்களை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு மகர ராசி அன்பர்களே. கும்பராசி நேயர்களே, ரொம்ப ரொம்ப அன்போடு ரொம்ப பாசமோட ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எடுத்து பண்ணு, அது குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி வேலை செய்கிறவாளுக்கும் சரி பாரபட்சம் பார்க்காம ரொம்ப அழகாக ஒவ்வொரு விஷயத்தை எடுத்து பண்ணுவேன். சில நேரங்கள் அவங்களுக்கு உங்களை பற்றி ஏதாவது பேசுறது இல்லை, பின் பேசுறது பேசினான்னா அப்போவே பாதி மனசு உடஞ்சி போகிறதா இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப அனுபவிக்கிறது கரெக்டு தான், தப்பே கிடையாது. இருப்பினும் நம்ம சித்தர்கள் சொன்ன மாதிரி ரொம்ப மேலாப்பில் இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். சில போராட்டங்கள் மனசுள்ள இருந்திருக்கும், வெளியில் சொல்ல மாட்டேன், சிரிச்சின்றப்பில் மனசில் நினச்சின்னு இருக்கக்கூடியதாக இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு வேலை ரீதியான முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்கள் குடும்ப ரீதியான பிரச்சனைகளும் மனசில் எடுத்துகிட்டு வேலையில் ரொம்ப அழகாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி எதுவும் கையெழுத்து போடும்போது சற்று கவனம் என்பது தேவை. யார்ட்டையும் கேட்காத ஒரு சில காரியங்கள் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. கும்பராசி என்பவர்களுக்கு பிரயாண அன்மோகமான பலன்கள் உண்டு. கோயில் பரிகாரங்கள் வெற்றி தரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை அதிகரிக்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைவான சில சௌக்கியமான அதாவது நல்ல நல்ல விஷயத்தை பற்றி பேசுவேன். கல்யாணத்தை பற்றி, குழந்தை வரனை பற்றி, சொத்து வாங்குறதை பற்றி,
அது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதை பற்றி நல்ல செய்திகள்லாம் இன்றைக்கி பேசக்கூடிய தினமாக இருக்கும். தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியத்தை, தாயார் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. சில பிரயாணத்தை தள்ளி வைக்கிறது சில நல்ல முடிவுக்காக தான் இருந்துருக்கும். முயற்சி செய்து அதை நிறைய எடுத்துகிட்டு நம்ம தலையில் போட்டுக்கிறத விட சில விஷயங்கள்லாம் மேலாப்பில் செய்து கொள்வது நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். புதிய பணவரவுகள், அதாவது பணவரவுகள் மூலமான புதிய பிஸ்னஸ்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய கஷ்டத்தை வெளியில் சொல்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா கவலைகளை வெளியில் சொல்கிறத விட மற்றவாட்டை நன்னா பேசி வீட்டில் கவலையாக இருந்துட்டுருக்காருன்னு ஒரு வருத்தம் மற்றவாளுக்கு இருந்துருக்கும். அதனால் எல்லாத்துக்கிட்டையும் எப்படி பழகிறதோ அதே மாதிரி செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பிரயாணங்கள், இந்த பிரயாணத்தின் மூலமான அனுகூல்யமும் பண வரவுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி, அதே மாதிரி சில விஷயங்களில் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் நேரத்தில் அது ஒற்றுமையாக சேரக்கூடியது. இது பிஸ்னஸ்லேயே இருந்தாலும் சரி வீட்லேயே இருந்தாலும் சரி. மீனராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் புதிய பொருட்கள் வாங்குறதுக்குண்டான அற்புதமான தினம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று. பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு துணை நிற்கும் அற்புதமான வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், நிறைய சிவபக்தர்களும் சரி, அதாவது சிவ பூஜை பண்ணுறவாளும் சரி, மகாவிஷ்ணு பூஜை பண்ணுறவாளும் சரி, நிறையா பேர் கேட்குறது உண்டு, சார் இந்த கோயில்கள்லாம் நீங்கள் பலிபீடம் வச்சுருப்போமே, இந்த பலிபீடத்துக்கெல்லாம் கோயிலில் நம்ம பண்ணுறது உண்டு, அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சுவாமிக்கெல்லாம் பூஜை பண்ணும்போது இந்த பலி ஏதாவது இடணுமா, அதாவது பலி ஏதாவது வைக்கணுமா அப்படிங்கிற கேள்விகள் கேட்டிருக்கா. இதற்குண்டான அற்புதமான ஒரு ஆன்மீக தகவலில் அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் தான் நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கோயிலில் இருக்கக்கூடிய இந்த பலிபீடங்கள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், இந்த கோயிலில் இருக்கக்கூடிய அஷ்டத்திக் பலி, அதாவது 8 திக்குலையும் வைக்கக்கூடிய பலிபீடங்களுக்கு வைக்கிற வழக்கங்கள் உண்டு. ஆனால் வீடுகளில் பண்ணும்போது, அதாவது விஷ்ணு பூஜையோ அல்லது பார்த்துட்டேல்னா மகாவிஷ்ணுவுக்கு பூஜை பண்ணுறதோ, அதாவது சாலகிராமம் பூஜை பண்ணுறதோ, அப்படியே பஞ்சாயத்தன பூஜை, அதாவது சிவலிங்கத்துக்கு பூஜை, அதாவது பஞ்சாயத்தன பூஜை பண்ணுறவாளும் பார்த்துட்டேல்னா அந்த நைவேத்திய கிண்ணத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது, அதை எடுத்து வச்சுட்டு அதிலிருந்து அந்த மற்ற சிவ தூதர்கள் விஷ்ணு தூதர்கள்னு சொல்லுவாள், அவளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது விஷ்ணு தூதராக இருக்கும்பொழுது, அதாவது விஷ்ணு பூஜை பண்ணும்போது விஷ்ணு தூதராக இருக்கும்பொழுது பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், அவள் என்னென்ன பண்ணணும், அதாவது மகாபலி சக்கரவர்த்திக்கு கொஞ்சம் பலி வைக்கிறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி விபீஷ்ணாழ்வாருக்கு, பீஷ்மாச்சாரியாருக்கு, அதே மாதிரி கபிலர் அவருக்கும், அதுமாதிரி நாரதர், அர்ஜுனன் முதலியான பார்த்துட்டெல்லாம் நம்ம மகாவிஷ்ணு பூஜை பண்ணும்பொழுது எடுத்து வைக்கிறது ரொம்ப சிறப்பை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். இது பலி அவளுக்கும் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது சிவ பூஜை பண்ணுறவா பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், பாணாசுரன், அதே மாதிரி ராவணன், சண்டிகேஸ்வரர், நந்திகேஸ்வரர், பிருங்கி ரிஷி, அதாவது பிருங்கி மகரிஷி போன்ற சிவ பக்தர்களுக்கு, அதே மாதிரி பார்த்துட்டேல்னா சிவபெருமானை வழிபடுவதற்கு பார்த்துட்டோம்னா அந்த நைவேத்தியத்தை எடுத்து வைக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அப்படி நைவேத்தியத்தை எடுத்து வச்சதுக்கப்புறம் அதை என்ன நான் பண்ணணும், காகத்துக்கு கொடுக்கலாம், அதாவது அந்த நைவேத்தியத்தை எடுத்து வச்சுட்டு அதை காகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவான். ஆக இந்த கோயிலில் இருக்கக்கூடிய பலிபீடங்களுக்கு போடுறதை பார்த்துருப்போம். ஆனால் வீட்டில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், சிவ தூதர்கள், அதே மாதிரி விஷ்ணு பக்தர்கள், விஷ்ணு தூதர்கள்னு சொல்லுவாள், இவாள்லாம் நம்ம பிரார்த்தனை பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் சுவாமிகிட்ட எடுத்துக்கொண்டு சேர்ப்பாளாம். ஆக நைவேத்தியம் பண்ணுறோம் இல்லையா, அந்த நைவேத்தியத்துலேருந்து கொஞ்சம் பிரித்து எடுத்து வச்சு அந்த நைவேத்தியத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அந்த நைவேத்தியத்தை இந்த மாதிரி மகாவிஷ்ணு வழிபடக்கூடிய விஷ்ணு பக்தர்கள் இந்த நைவேத்தியத்தை மகாபலி சக்கரவர்த்தி இது போன்ற நாரதர் போன்றவர்களுக்கு நம்ம மனசார நைவேத்தியம் பண்ணியும், அதே மாதிரி சிவபக்தியில் இருந்துருக்குறவா, சிவ பூஜை பண்ணிட்டுருக்குறவா பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் பிருங்கு ரிஷி, அதே போல் நந்திகேஸ்வரர், சண்டிகேஸ்வரர் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை காகத்துக்கு போடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ஏன்னா நம்ம வேண்டின்னு இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை ரொம்ப சீக்கிரமாக அவர்கள் இறைவன்கிட்ட கொண்டு போகக்கூடிய அற்புதமான சக்தி படைத்தவர்கள்னு சொல்லி இன்றைக்கி ஆன்மீக தகவலில் ரொம்ப அற்புதமான சில செய்திகளை பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை பார்க்க போகிறோம்னு சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோடு பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுதஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிஷ்யதே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷி. நன்றி, வணக்கம்.